Hi friends, welcome to Tutor Joe's. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா LibreOffice Calc-ல தனித்தனியா இருக்கிற ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நேம் எப்படி நாம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரே நேமா கன்வெர்ட் பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துருக்கேன். ராம் குமார் ராம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம், குமார் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா லாஸ்ட் நேம். இப்போ இந்த ரெண்டு நேமும் எப்படி நம்ம ஒட்டுக்கா ராம் குமார் அப்படினு சொல்லி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கன்கேட்னேட் பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா நான் ஈக்குவல் CON CA TENATE கன்கேட்னேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை ஸ்ட்ரிங் வேணாலும் கன்கேட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு ஸ்ட்ரிங்கை நான் கன்கேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் நான் ஃபஸ்ட் டெக்ஸ்ட் இருக்கிற அட்ரஸ் செல்லை சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு A3 அப்படிங்கிற செல் இருக்குது. செகண்ட் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு B3 அப்படிங்கிற செல் இருக்குது. இப்போ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மில் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ நமக்கு ராம் குமார் அப்படிங்கிற நேம் நமக்கு கிடச்சிருக்கும். இதே ஃபார்மில் பார்த்தீங்கன்னா எல்லா செல்லுக்கும் நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு எல்லா நேமும் ஒரே நேமாக கன்வெர்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த ரெண்டு நேமுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பேஸ் வர மாதிரி இருந்தால், இப்போ எக்ஸாம்பிள் ராம் குமார் ரெண்டு நேமுக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் வர மாதிரி இருந்தாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இதில் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் நேம் செகண்ட் நேமுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸில் ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட்டு என்டர் பண்ணால் போதும், நமக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு நேமுக்கு நடுவில் ஸ்பேஸ் கிடச்சிடும். அதாவது பார்த்தீங்கன்னா நேமோடு சேர்ந்து அந்த ஸ்பேஸையும் நமக்கு கன்கனேட் பண்ணிடும். இப்போ ஜஸ்ட் நான் ட்ராக் பண்ணி எல்லா செல்லுக்கும் இதேமாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எல்லா நேமுக்கு நடுவில் நமக்கு ஸ்பேஸ் இன்க்ளூட் ஆகிருக்கும். இப்போ இதே நேம் பார்த்தீங்கன்னா கன்கனேட் பண்ணும்போது எனக்கு அப்பர் கேஸாக கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்பர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா எண்டில் போயிட்டு அந்த ஃபங்க்ஷன் நான் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணால் போதும், நமக்கு கன்கனேட் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த நேம் நமக்கு கேப்ஸில் கன்வெர்ட் ஆகிடும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கேப்ஸ்லையோ அல்லது ஸ்மால்லையோ ப்ராப்பர்லையோ நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூட்டல் வீடியோஸ் வேணால் நீங்கள் www.tutorjoes.com வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பில் உங்களுடைய வீடியோஸ் பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.